சட்டப்பேரவை தேர்தலில் அமைக்கப்பட்ட அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தொடர்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் 75 சட்டமன்ற உறுப்பினர்களை அஇஅதிமுகவுக்கு மக்கள் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் 3% வாக்குகள் வித்தியாசத்தில்தான் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததாக கூறியுள்ளனர். தேர்தல் முடிவுகள் தொய்வையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தியிருந்தாலும் ஜெயலலிதாவின் பொற்கால அரசை மீண்டும் அமைப்பதைத் தவிர வேறு எந்த சிந்தனையும் மனதில் ஏற்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலுக்காக அஇஅதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தொடர்வதாகவும் அனைவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து தமிழகத்தின் உயர்வுக்காக உழைப்போம் என்பதில் எந்தவித ஐயமும் எழ தேவையில்லை என்றும் அவர்கள் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளனா்.